வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இது வேதாத்திரிய சானல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் பாமர மக்களின் தத்துவஞானி அருட்டந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிகளின் சிந்தனை கருத்துரைகள் காண்போம். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு முழுக்கல்வி. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உள்ளது. ஒவ்வொருவரும் தன் வாழும் காலம் முழுதும் அவர்களுக்கான அறிவுரைகள் தேவைப்படுகிறது. அத்தகைய அறிவுரைகள் கல்வி வாயிலாக வழங்கப்படுகிறது. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவங்கள் பற்றிய அறிவு ஒருவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க பழக்கங்கள் இவைகளை உணர்த்தும் முறையே கல்வியாகும். இதில் வேறெந்த சமரசமோ உள் நோக்கங்களோ இல்லாமல் வழங்கப்பட வேண்டும். அதோடு கல்வி என்பது தனிமனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாகவும் அவனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் உதவும் வகையிலும் இருக்க வேண்டியதாகும். மனிதனை மனிதனாக மாற்றாமல் ஒரு உழைக்கும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக உருவாக்கும் கல்வி மாற்றியமைக்கப்பட வேண்டும். எப்படி இந்த புவியில் பிறந்தவருக்கு வாழ்வு என்பது உரிமையோ அதேபோல அவர்களுக்கான கல்வி என்பதும் அவருடைய உரிமை ஆகும். கல்வியை இலவசமாக கொடுத்தலும் வேண்டும். அக்காலத்தில் குருவுக்கு செய்யும் பணிவிடைகள் மூலமாக கல்வி கற்றார்கள். பிறகு குருவுக்கு தன்னால் இயன்ற வேலைகளோ பொருளோ பணமோ கொடுத்து கல்வி கற்றார்கள். ஆனால் இக்காலத்தில் கல்வி தொழில் புரட்சியின் தாக்கம் கொண்டும் நவீன உலகின் மாறுதல்கள் கொண்டும் ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. மாணவர்கள் தன் ஆசிரியருக்கு பதிலாக அந்த கல்வி நிறுவனத்திற்கே கல்வியின் பொருட்டு பெரும் தொகை செலுத்தி கல்வி கற்க வேண்டியதாக இருக்கிறது. சில பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களையே அடமானம் வைத்தும் விலைக்கு விற்றும் தன் குழந்தைகளின் கல்விக்காக கட்டணமாக பணம் செலுத்த வேண்டியுள்ளது. அரசாங்கமும் பெற்றோர்களும் இதை சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்து கொண்டு விட்டார்கள். இலவசமாக கல்வியை எங்கெங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு பள்ளிகள் வாயிலாக ஏற்படுத்தி தரும் முதல் நடவடிக்கை உருவாக்கியே ஆக வேண்டும். அந்த வகையில்தான் இளைய சமுதாயம் சிறக்கும். அவர்களின் வழியால் இந்த உலகம் மேன்மை அடையும். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எங்கள் வேதாத்திரிய சானலோடு என்றும் இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.